அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி வழங்கும் இன்றைய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி குரூப் டூ மெயின் எக்ஸாம் தேர்விற்காக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ராக்கெட்டின் வரிசைகளில் நம்ம கடைசியாக லான்ச் பண்ண பிஎஸ்எல்வி C-43 ராக்கெட்டை பற்றி தற்போது முழுமையாக பார்க்கலாம். பிஎஸ்எல்வி C-43 ராக்கெட் ஏவப்பட்ட நாள் நவம்பர் 29, 2018. பிஎஸ்எல்வி C-43 ராக்கெட் ஏவப்பட்ட நாள் நவம்பர் 29, 2018. ஏவப்பட்ட இடம் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் அமைந்துள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தின் முதலாவது ஏவுதளம். ஏவப்பட்ட இடம் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் அமைந்துள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தின் முதலாவது ஏவுதளம். இந்த ராக்கெட்டில் இந்தியா உள்பட 9 நாடுகளின் 31 செயற்கைக்கோள்களுடன் வெற்றிகரமாக பிஎஸ்எல்வி C-43 விண்ணில் ஏவப்பட்டது. இந்த ஆண்டில் இதுவரை 5 ராக்கெட்டுகள் செலுத்தப்பட்டிருந்தது. தற்போது 6வது ராக்கெட்டாக பிஎஸ்எல்வி C-43 ஏவப்பட்டது. 2018 இதுவரை 5 ராக்கெட் ஏவியிருந்தாங்க இஸ்ரோ. தற்போது 6வது ராக்கெட் பிஎஸ்எல்வி C-43 ஏவப்பட்டுள்ளது. இந்தியாவின் ஐசிஸ் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் உட்பட 31 செயற்கைக்கோள் ஏவப்பட்டது. இந்த ராக்கெட்டில் இந்தியாவினுடைய செயற்கைக்கோளான ஐசிஸ் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் உட்பட 31 செயற்கைக்கோள் ஏவப்பட்டது. இந்த ராக்கெட் 43 ராக்கெட் 44.4 மீட்டர் உயரமும் 230 டன் எடையும் கொண்டது. இந்த ராக்கெட்டில் அமெரிக்கா சார்பில் 23 செயற்கைக்கோள்களும் ஆஸ்திரேலியா, கனடா, கொலம்பியா, பின்லாந்து, மலேசியா, நெதர்லாந்து, ஸ்பெயின் ஆகிய நாடுகளின் தலா ஒரு செயற்கைக்கோளும் இடம்பெற்றிருந்தன. இந்தியாவின் ஐசிஸ் செயற்கைக்கோள் 380 கிலோகிராம் எடை கொண்டது. இந்த செயற்கைக்கோள் வேளாண் நிலப்பரப்பு, வனவளம், புவி சூழல், கடலோர பகுதிகள், உள்நாட்டு நீராதாரங்கள் ஆகியவை தொடர்பான தகவல்களை 5 ஆண்டுகள் வரை அறிந்து கொள்ள முடியும். பிஎஸ்எல்வி ரக ராக்கெட்டின் 45வது பயணம் இதுவாகும். பிஎஸ்எல்வி ரக ராக்கெட்டுகளின் மூலம் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களில் இதுவரை 2 மட்டுமே தோல்வியில் முடிவடைந்துள்ளன. பிஎஸ்எல்விக்கு விரிவாக்கம் போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். அதே போல் இந்த அப்ரிவேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக எழுதி பார்த்துக்காங்க, ஏன்னா 3 மார்க்ஸ் கொஸ்டினில் ப்ரீவியஸ் இயர் மெயின்ஸ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ பிஎஸ்எல்வினா போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். 1.5 டன் எடைக்கு வரையிலான செயற்கைக்கோள்களை தாங்கி செல்லும் திறன் கொண்டதான் இந்த பிஎஸ்எல்வி ராக்கெட். தற்போது வரை 47 செயற்கைக்கோள்கள் சுற்றுவட்ட பாதையில் இயங்கியபடி தகவல்களை அனுப்பி வருகின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிசி குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ரெகுலராக அப்டேட் பண்ணுற வீடியோவை படிங்க. மறக்காமல் படித்து எழுதி பாருங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எழுதி பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய ரிசல்ட் வந்து மெயின் எக்ஸாமில் நல்லா தெரியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.